வணக்கம் கடகராசி நண்பர்களே. இந்த பிளவ வருடத்தில் வைகாசி மாதத்தில் கடகராசிக்காரவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுதுங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். சூரிய பகவான் 11வது ராசியில் இருக்கிறதுனால அரசாங்கத்தின் மூலமும் அரசாங்க அலுவலர்களின் மூலமும் அரசியல்வாதிகள் மூலமாக கூட சில நன்மைகளும் உதவியும் ஆதாயமும் உங்களுக்கு வந்து சேர்றது மாதிரியான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அரசாங்கத்தில் ஏதேனும் ஒரு சில காரியங்கள் வந்து உங்களுக்கு நடக்க வேண்டியது இருந்தால் அந்த காரியங்களுக்காக நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த காரியங்கள் நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகிட்டையும் அரசாங்கத்திட்டையும் நீங்கள் எந்த விதமான உதவிகள் கேட்டாலும் அந்த உதவிகள் வந்து உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறது மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்கும். அதனால் மனமகிழ்ச்சியும் ஏற்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு இருக்குங்க. தனாதிபதி சூரியன் 11வது ராசியில் இருக்கனால ஏதேனும் ஒரு விதத்தில் பண உதவி வந்து உங்களுக்கு வந்து சேர மாதிரியான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. அதாவது நீங்கள் பிறர்கிட்ட வந்து கடன் கேட்டாலும் சரிதான், அல்லது கைமாற்று கேட்டாலும் சரிதான், அல்லது வேறு ஏதாவது பண உதவிகள் கேட்டாலுமே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உதவிகள் கேட்கணுங்கிறதே இல்லை, பிறர் தானாக முன் வந்து அந்த மாதிரி பண உதவிகள் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இந்த மாதத்தில் வந்து ஒரு இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தால் அந்த பிரச்சனைகள் தீர்க்கறதுக்காக கூட சிலர் வந்து முன் வந்து உதவிகள் செய்கிற மாதிரியான ஒரு மாசமாக வந்து இந்த மாதம் வந்து இருக்கும். தந்தை வழி உறவினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுற மாசமாக வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்குங்க. ஆக அரசாங்கத்தின் மூலமாக நற்பலன்களை பெறக்கூடிய ஒரு மாசமாக இந்த மாதம் இருக்கும். சுக்கிர பகவான் 11வது ராசியிலேயே பலம் பெற்று காணப்படுறது ரொம்ப அருமையான பலன்க. சுக்கிரன் 11ல் இருக்கிற போது உங்களுக்கு போட்டித் தேர்வுகள் ஏதாவது நடந்தால் அந்த போட்டித் தேர்வுகளில் வந்து நீங்கள் வெற்றி பெற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்கும். வேறு விதத்தில் போட்டி பந்தயங்கள் ஏதாவது நம்ம செஞ்சால் கூட அந்த பந்தயத்தில் கூட வெற்றி பெற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சுக்கிர பகவான் வந்து உருவாக்குவாருங்க. சிலருக்கு கணவனாலையும் மனைவியினாலையும் அல்லது பழகக்கூடிய ஆண் பெண் நண்பர்களினால கூட உதவிகளும் ஆதாயமும் வந்து சேர்ற மாதமாக இந்த மாதம் வந்து இருக்கும். 11வது இடத்துல பலம் பெற்ற கிரகம் இருக்கிறதுனால சிலருக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு இருக்குங்க. 11ல் சுக்கிரன் இருக்கிறதுனால சிலருக்கு ஆடை ஆபரணத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாம் கூட ஒரு நல்ல மாதமாக வந்து இந்த மாதம் இருக்குங்க. சிலருக்கு புதன் வேற 11வது ராசியில் இருக்கிறதுனால சிலருக்கு கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கும் அல்லது அந்த வக்கீல் போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முன்னேற்றகரமான ஒரு மாதமாக வந்து இருக்கும். மகிழ்ச்சியான மாதமாக கூட இந்த மாதம் வந்து இருக்குங்க. அதே போல சுக்கிர பகவான் வைகாசி மாதம் 15ஆம் தேதி 12வது ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். அதன் மூலமாக வந்து சிலருக்கெல்லாம் வீடு கட்டணுங்கிற எண்ணம் வரும், வீடு வாங்கணுங்கிற எண்ணம் வரும், அல்லது பாக விஸ்தி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் வரலாம், அல்லது சிலருக்கு வண்டி வாகனம் வாங்கணுங்கிற எண்ணம் வரும், அல்லது ஆடை ஆபரணம் போன்ற பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் சில கடகராசிக்காரவங்களுக்கு வரும். தாராளமாக அதில் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த காரியங்கள் நடக்கிறதுனால மகிழ்ச்சியோடு இந்த மாதம் நீங்கள் இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளையும் அந்த சுக்கிர பகவானே உங்களுக்கு கொடுப்பாருங்க. 4ஆம் பாவகத்துக்குடைய சுக்கிரனும் வலிமை வர்றதுனால சொத்து சுகங்கள்னாலையும் நம்மளுடைய வீடுனாலையும் கூட உறவினர்னாலையும் கூட நற்பலன்களும் உங்களுக்கு வந்து சேர்ற மாதிரியான ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து இருக்குங்க. 11வது இடத்துல ராகு பகவான் இருக்காரு. 11வது இடத்துல ராகு பகவான் இருந்தால் கூட அவர் வந்து நீச்ச நிலையில் இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகளை வந்து அவருனால செய்ய முடியலைங்க. அப்படி தான் இருக்கும், ராகுனால மிகப்பெரிய நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் 11வது ராசியில் ராகு இருக்கிற போது சர்வ பாக்கியங்களை கொடுக்கணும். ஆனால் அவர் நீச்ச நிலையில் இருக்கிறனால கொஞ்சம் பாக்கியங்களை குறைந்தபட்சமே கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு வந்து இருக்குங்க. 5-10 செவ்வாய் பகவான் வந்து 12வது ராசியில் தாங்க இருக்கார். அதனால் சிலருக்கு சொத்துக்கள் வாங்கிறது, பூமிகள் வாங்கிறது, அதனால் வந்து சிலருக்கு வந்து செலவினங்கள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு பெற்ற பிள்ளைகளின் மூலமாக கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில காரியங்களை செய்து கொடுக்கறதுனால நமக்கு கொஞ்சம் செலவினங்கள் வந்து சேர்றது மாதிரியான வாய்ப்புகள் வரும். தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றம் இல்லைனாலும் ஓரளவு முன்னேற்றத்தோடு நடக்கிறதுக்கான வாய்ப்பும் ஓரளவு நமக்கு அதில் வருமானமும் நன்மையும் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளையும் இந்த வைகாசி மாதத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. சில கடகராசிக்காரவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து தூர தேசத்தில் கிடைக்கிற மாதிரி வரும். அதனால் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் வந்து வேலை தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குங்க. இதே செவ்வாய் பகவான் வந்து வைகாசி 20ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு வந்து பேச்சியாக போகிறார். அப்போ ராசியில் வந்து செவ்வாய் பகவான் பேச்சியாகிற போது கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். கவனமானா என்னென்னா ஏதாவது ஒரு வகையில் கோபதாவும் நமக்கு நிறையா வருங்க. யார் கூடையாவது சண்டை சச்சரவு போடணும் அப்படிங்கிற எண்ணம் வரும், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து வரும். அதனால வந்து கொஞ்சம் நீங்கள் டென்ஷனாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த வைகாசி மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம்.
முடிஞ்ச அளவுக்கு அந்த கோபதாபமெல்லாம் தனிஞ்சு அந்த டென்ஷன் எல்லாம் இல்லாமல் நீங்கள் இருக்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த வைகாசி மாதமும் ஒரு அற்புதமான மாதமாகவே வந்து உங்களுக்கு இருக்குங்க. செவ்வாய் ராசி மேலே இருக்கிற போது நமக்கோ நம்மளுடைய குடும்பத்தாருக்கோ ஏதேனும் சில தொந்தரவுகள் வரலாம், சரிங்களா? அதனால தான் வந்து அந்த மனசு வந்து ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஸோ எந்த விதமான காரியங்கள் நடந்தாலும் நீங்கள் பொறுமையாக டீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் வந்து சேருங்க. சிலருக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் வந்து வரணும் அப்படின்னு இருக்கும், ஒரு சிலருக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட்டு அந்த மாதிரிலாம் நம்ம யாரையாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணமெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்படி மனசில் அந்த மாதிரி டென்ஷன் இந்த கோபதாவோ அதெல்லாம் வந்தால் கூட நீங்கள் பொறுமையாக செயல்படுங்க, கண்டிப்பாக வெற்றிகள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. ஏழாவது இடத்துலையே சனி பகவான் இருக்காரு. ஏழாவது இடத்துல சனி பகவான் இருக்கிற போது புதிய நண்பர்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்குங்க. அது பார்ட்னர்ஷிப்பு தொழிலுக்காக இருக்கலாம், அல்லது வேறு வகையில் கூட ஆண் நண்பரோ பெண் நண்பரோ கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அதில் வந்து நீங்கள் மன மகிழ்ச்சியோடு இருக்கிற மாதிரியான வாய்ப்புகளை அந்த சனி பகவான் வந்து உருவாக்குவாருங்க. அதே நேரத்தில் எட்டாம் அதிபதி ஏழில் இருக்குது. எட்டாம் அதிபதி ஏழில் இருக்கிற போது தேவையில்லாத சவகாசங்கள், கெட்ட சவகாசங்கள் கூட ஏதாவது ஒரு வழியில் நமக்கு வர்றது மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி கெட்ட சவகாசங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் வந்து சிறு குழப்பங்கள் வந்து சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால தேவையற்ற தகாத உறவுகளில் வந்து நீங்கள் ஈடுபடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்கள் வந்து கூடி வருங்க. ஏழில் சனி இருக்கிறது கண்டச்சனியாக இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கிட்டீங்கன்னா வாகன விபத்துக்கள்லேருந்து நாம் தப்பிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. குரு பகவானை பொறுத்தளவுக்கு ஒன்பதாம் அதிபதியாகி எட்டில் தான் இருக்கார், ஆறாம் அதிபதியாகி அவர் எட்டில் தான் இருக்கார். குரு பகவான் மட்டும் எட்டாவது இடத்துல இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சுமாரான பலன்களை தாங்க தரும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு எட்டில் இருக்கிற போது ஒரு சிலருக்கு பணத்தட்டுப்பாடு வரலாம். ஆனால் பணத்தட்டுப்பாடு வந்தாலும் இந்த மாதத்தில் வந்து சூரிய பகவான் வந்து உங்களுக்கு தனாதிபதி சிறப்பாக இருக்கிறனால பணத்தட்டுப்பாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காது. ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த வங்கி மூலமாக தொந்தரவு வர்றது, கடன்கள் மூலமாக தொந்தரவு வர்றது, அல்லது ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸு ஸ்டேஷன் அந்த மாதிரிலாம் அதுக்குனால கொஞ்சம் தொந்தரவு அந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து சில கடகராசிக்காரவங்களுக்கு வந்து இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சில கடகராசிக்காரவங்களுக்கு அப்பா கூட வந்து கொஞ்சம் பகை ஏற்படலாம், அல்லது அப்பாவுக்கு வந்து சிறிது உடல்நலக்குறை ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் அப்பாவுடைய இருக்க ஒரு உறவை வந்து ஒரு நல்லுறவாக நீங்கள் வளர்த்துக்கிறது உங்களுக்கு அருமையான பலன்களை வந்து தருங்க. ஐந்தாவது இடத்துல கேது இருக்கிறது சில கடகராசிக்காரவங்களுக்கு பிள்ளைகள் வழியில் சிறு சிறு மனஸ்தாபம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு பிள்ளைகளோட வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கலாம், அல்லது பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது அந்த காய்ச்சல் சளி இருமல் சளி அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான ஏதாவது உடல் உபாதைகள் வந்து இந்த மாதத்தில் வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கத்தாங்க செய்யுது. கடகராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு குருவும் சனியும் நார்மலான ஒரு நிலைமையில் இருந்தால் கூட சூரியன் சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாகவும் நற்பலனை கொடுக்கக்கூடிய இடத்துலையும் இருக்கிறதுனால கடகராசிக்காரவங்களுக்கு வைகாசி மாதத்தில் நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கடகராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. அதன் மூலமாக நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுடனுக்குடன் வந்து சேரும். நன்றி கடகராசி நண்பர்களே.